ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்க நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து அடையார் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பேம்பு ஸ்க்ரீனு அண்ட் அது இல்லாமல் பெரம்பு சேர் ரிப்பேர் எல்லாமே பண்ணுறாங்க. ஸோ பேம்பு ஸ்க்ரீனில் வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க, நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கடை லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அடையார் ஆவின் இருக்குது பார்த்தீங்களா, அது ஆப்போசிட்டில் சரணபவன் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த கடை, கரெக்டாக இந்த யூடர்ன் இந்த ரவுண்ட் டர்ன் கிட்டே இருக்குது. ஸோ இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் இந்த கடையோட காண்டாக்ட் நம்பர் எடுத்துறேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து ரெண்டு கடை இருக்குது. ஸோ இங்கே ஒரு கடை, அங்கே இருக்குது, ரெண்டு கடை இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு நான் காட்டுறேன், ரெண்டு கடையிலையும் ஒரே வெரைட்டி தான், ஒரே ப்ரைஸ் தான். நான் ரெண்டு கடையோட காண்டாக்ட் நம்பரும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு ரீசனபிளாக இருக்குதுன்னு தோணுதோ, எதுவும் யார் உங்களுக்கு நல்லா பேசுகிறாங்க, சர்வீஸ் நல்லா இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அந்த கடையை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பெயிண்டிங் பண்ண 75 ரூபாய் ஆகுது. ப்ளைனா வேணா உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் ரேட் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. நான் இப்போ வந்து ஹர்ஷாஸ் ரிவ்யூன்ற சேனல் இருக்குல்ல, அதான் என்னோட யூடியூப் சேனல். அத பார்த்துட்டு வந்து கேக்குறவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவீங்க. ஸோ கைஸ், நம்ம கூட இந்த ஷாப்போட ஓனர் சண்முகம் இருக்காரு. வணக்கம்ண்ணா. சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள், இது எவ்வளோ நல்லா நீங்கள் பண்ணிட்டு. இது வந்து எங்கள் அப்பா, அதாவது எங்கள் தாத்தா காலத்துலேருந்து பண்ணுறோம். எங்கள் தாத்தா பேர் வந்து சதாசிவம், எங்கள் அப்பா பேர் கனகராஜ். எங்கள் அப்பாவுக்கு அப்புறம் இப்போ நான் செய்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல எத்தனை வருஷமாக கடை போட்டிருக்கீங்க? அதாவது நாங்கள் ஃபஸ்ட் மலர் ஹாஸ்பிட்டலில் கட்டாதமேனே போட்டிருந்தோம். மலர் ஹாஸ்பிட்டலில் கட்டினோன்னு இந்த பக்கம் வந்து ஆகிப்போச்சு, 20 வருஷம் மேலே இருக்கும். ஓகே, இங்கே வந்து நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க? அதாவது மூங்கில் பாய், பெரம்பு சேர் ரிப்பேரிங்கு, அப்புறம் இந்த காம்பவுண்டு வால், இந்த சவுத்து மேலாம் விற்கிறாங்களா அது, அப்புறம் வந்து முழு மூங்கில், அரை மூங்கில், எல்லா வேலையும் செய்கிறோம் எல்லாம். ஸோ இது இந்த பேம்பு ஸ்க்ரீன்லாம் இது மினிமம் எந்த ரேட்லேருந்து ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்ட் ஆகுது உங்ககிட்ட? மினிமம் ஸ்டார்டிங் வந்து 60 ரூபாப்பா. 60 ரூபா? ஆமாம். ஸ்டார்டிங் சைடு வந்து நாடா வந்து ரோலிங் கயிறுலாம் வந்துடும், எல்லாம் சேர்த்து வந்துடும். அது இல்லாமல் ஒரு 50 ரூபா வரும். அந்த நாடா வராது, இந்த இதெல்லாம் வராது, ரோலிங்லாம் எதுவுமே வராது, வெறும் பாய் மட்டும் ஸ்க்ரீன் மட்டும் வரும், அவ்வளோதான். இப்போ இந்த பேம்புலேயே வந்து வேறு என்ன வெரைட்டி இருக்குது? பேம்புல என்ன வெரைட்டி இருக்குன்னா, எப்படி இந்த இதில் வந்து தொடப்ப குச்சி மாதிரி கூட வரும், அது வந்து ரேட்டு கொஞ்சம் கூட, 140 ரூபா வரும் ஸ்கொயர் ஃபீட்டு. இதில் வந்து சீட்டு போட்டால் செய்கிறோம், சீட்டு போட்டால் 85 ரூபா. கலரும் வருமா? கலர் அதாவது பெயிண்டிங்கு, நாடா, ஷீட்டு, ரோலிங் கயிறு எல்லாமே வரும், எல்லாம் வரும், எல்லாம் செட்டாக வரும். ஸோ இது வந்து ஆர்டர் கொடுத்தா இது எல்லாமே ரெடிமேட், இதெல்லாமே ரெடிமேடாக இங்கேயே அவைலபிளா இல்லை ஆர்டர்? அளவு கொடுத்து நான் அட்வான்ஸ் கொடுக்கணும், கொடுத்தா 1 வாரம் டைம் ஆகும். நீங்களே வந்து வீட்டில் மாட்டி கொடுத்துருக்கீங்க? ரொம்ப தூரமாக இருந்தால் கார்பெண்டர் வச்சு தான் மாட்டிக்கணும். ரொம்ப தூரம்னா இப்போ எங்கள் இப்போ இது செங்கல்பட்டு வாங்குவாங்க, அப்போ நான் போக முடியாது. நான் அதேமாரி எங்கே மாட்டுறது இருந்தாலும் சரி, ஹோல்ஸ் போடுற மாதிரி இருந்தால் கார்பெண்டர் வச்சு தான் மாட்டிக்கணும். ஓகே. ஆமாம், நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம், அவங்க என்ன அளவு மட்டும் சொல்லிட்டாங்கன்னா அந்த பிரகாரம் நான் செஞ்சு கொடுத்துருவேன். ஓகே, இதில் என்ன கலர் கேட்டாலும் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். ஆமாம், அதாவது பெயிண்டிங் ஒன்றா பெயிண்டிங்கு, வார்னிஷ் ஒன்றா வார்னிஷு, எல்லா கலரை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, இது எல்லா கலரும் போகும். இது சீட்டு போட்டால் 85 ரூபா ஆகுதுமா ஸ்கொயர் ஃபீட்டு. இது வந்து தண்ணி பட? ஆமாம், ரைன் பாலிஸ்டர் மாரி வரும். ஓகே, தண்ணி போட்டால் ஒன்றும் ஆகாது. அது வந்து கார் ஷீட்டுக்கு நார்மலாக பால்கனி கிச்சனு வந்தாக்க எல்லாத்துக்கும் போடலாம். இது 85 ரூபா ஆகுது. ஓகே, இது வந்து பெயிண்டிங் பண்ணால் 75 ரூபா ஆகுது, ரெண்டு சைடு வரும். ஓகே, என்ன இது வந்து வார்னிஷ் போட்டால் 70 ரூபா ஆகுது, ஒன் சைடு துரு, ஒன் சைடு வரும் பிரிண்ட் வந்து நல்லா பெயிண்டிங், பெயிண்டிங் ஒரு சைடு துணி, துணி போட்டால் 80 ரூபா ஆகுது. வந்து வெட்டி வேறு ஸ்கொயர் ஃபீட்டு 130 ரூபா ஆகுது. இது பட் இது வெட்டி வேறு எதுக்கு போடுவாங்க? வெட்டி வேறு வந்து கூலிங்காக இருக்கும், ஏசி மாரி இருக்கும், தண்ணி தெளிச்சா நல்லா வாசனையாக இருக்கும், கூலிங்காக இருக்கும், ஹீட் எல்லாம் குறைக்கும், உடம்புக்கு நாட்டு வைத்தியம் மாதிரி நல்லாயிருக்கும். பட் இது வந்து கொஞ்ச நேரம் மழை பட்டு ஊர்னதுக்கு அதெல்லாம் மேக்ஸிமம், அதெல்லாம் ஒன்று மேக்ஸிமம் வெட்டி வரலாம் வந்து 4 வருஷம் வரும். வரும் இந்த மூங்கில்லாம் எவ்வளோ? மூங்கில்லாம் வந்து 6-7 வருஷம் 8 வருஷம் கூட வரும். அதெல்லாம் வீட்டை பொறுத்து, வீட்டு உள்ளே வந்தால் அது 10 வருஷம் கூட இருக்கும், வெளியே வந்தால் ஒரு 6-7 வருஷம் வரும். இது வந்து காம்பவுண்ட் வால், இந்த செவத்து மேலே வைக்கலாம், மேலே பூ தொட்டிக்காத இதில் மொட்டை மாடி, நான் அதுக்கும் போடலாம் பூ செடிகள்லாம் ஏறதுக்கு. அந்த இது ஷோவாக இருக்கும் பார்க்கறதுக்கு, வீட்டில் ஒரு இது மாரி இருக்கும், டிசைன் மாரி வரும், கொடி மாரி ஏற்றலாம், இந்த மாதிரி செவரு மேலேயும் வைக்கலாம், அதாவது கொஞ்சம் நான் பார்க்கறதுக்கு ஷோவாக இருக்கும். ஃபுல்லாகவே முன்னா அது அது ஸ்கொயர் ஃபீட்டு 150 ரூபா ஆகுது. இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் செவராக போடுறாங்க? ஆமாம், செவரு மேலே இந்த மாதிரி செவரு மேலே வைக்கிறது. ஓ, செவரு மேலே
ஃபிக்ஸடா இருக்கும் அது. ஆமா ஓகே. இதெல்லாம் போட்டா 10 வருஷம் 12 வருஷம் மேலே வரும். சும்மா ஷோக்கு. ஆமா வருஷம் வருஷம் பெயிண்டிங் அடிச்சா போதும் அது. இது 70 ரூபா ஸ்கொயர் ஃபீட். நான் இப்போ வந்து ஹர்ஷாஸ் ரிவ்யூன்ற சேனல் இருக்குல்ல, அதான் என்னோட யூடியூப் சேனல். அதை பார்த்துட்டு வந்து கேட்குறவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் எதாவது பண்ணி தரீங்களா? பார்த்தீங்கன்னா ஒரு 5 ரூபா நான் கம்மி பண்ணி செஞ்சு தரேன். ஏரியா ஜாஸ்தியாக இருந்தால், ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தால் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் 200 ஸ்கொயர் ஃபீட்னா இன்னும் ஒரு 5 ரூபா கம்மி பண்ணி தருவோம். அதாவது நம்ம பொருளுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது நம்மளுக்கு பாய் எத்தனை பாய், இப்போ ஒரு 2 பாய்னா 1 ரேட்டு, அதே ஒரு 10 பாய்னா 1-5 ரூபா நீ டிஸ்கவுண்ட்ஸ் பண்ணி என்னாவோ நான் அதை நான் செஞ்சுறேன். இப்போ 100-150 ஸ்கொயர் ஃபீட்னா 70 ரூபாய் கூட நான் பெயிண்ட் வச்சு நான் செஞ்சுத்தரேன். ஆ சேனல் பேர் சொன்னால நான் ஒரு 5 ரூபா நான் கம்மி பண்ணி செஞ்சுத்தரேன். ஹர்ஷாஸ் ரிவ்யூ வச்சுக்கோங்க. ஆ சார். ஸோ கைஸ், நீங்கள் வந்து என்னோடய சேனல் நேம் ரெஃபர் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவை இருந்ததுன்னா. அண்ட் இவரோட காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கடை பார்த்தோம், இதான் ரெண்டாவது கடை. ஸோ இவங்ககிட்டையும் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சேம், ப்ரைஸ் எல்லாமே சேமு. ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ண, டேரெக்டாக கால் பண்ணலாம். ஸோ கால் பண்ணி நீங்களே கேட்டுக்கலாம் டேரெக்டாக. ஸோ இப்போ நம்ம ஓனர்கிட்ட பேசலாம். ஸோ அவர் வந்து எவ்வளோ நல்லா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அதெல்லாம் நம்ம கேட்போம் இப்போ. ஸோ கைஸ், இந்த ரெண்டாவது ஷாப்போட ஓனர் நாகராஜன் நம்ம கூட இருக்காரு. ஸோ வணக்கம் சார். வணக்கம் சார். இங்கே நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக கடை வச்சிருக்கீங்க? இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் தாத்தா இதுலேருந்து 100 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் 100 வருஷமாக பண்ணிட்டு இருக்கோம். எங்கள் அப்பா அம்மா பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் நான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே. இன்னும் இந்த இடத்துல எவ்வளோ நல்லா கிடச்சிங்க? ஃபஸ்ட்லேருந்து இங்கே தான் நாங்கள் வந்து இந்த அடையாருக்கு வந்து 70 வருஷம் ஆகுது. 70 வருஷம் ஆகுது. ஸோ இங்கே என்னென்ன வெரைட்டி நீங்கள் பண்ணுறீங்க சார்? நான் வந்து பேம்பூஸில் ஃபுல்லாக பண்ணிட்டு கொடுக்குறேன். பேம்பூஸில் வந்து ஃபென்சிங்லாம் பண்ணித்தரேன். அப்புறமேட்டு பேம்பூஸில் வந்து ஸ்க்ரீன்லாம் பண்ணித்தரேன். அப்புறம் வெட்டிவேர் மேட்டுன்றது அந்த வெயில் காலத்துக்கு குளிர்ச்சியாக இருக்கும், அது மாதிரி பண்ணித்தரேன். ஏசி யூஸ் பண்ண சில பேருக்கு ஒத்துக்காது, அந்த மாதிரிலாம் பண்ணித்தரேன். அப்புறமேட்டு வந்து பால்கனியில் வந்து அந்த மூங்கில் ஸ்க்ரீன்லாம் போகிறதால வந்து மழை தண்ணி வராது, வெயில் வராது, இந்த பூரா அந்த காக்காலாம் வராமல் இருக்கிறதுக்கு அது நாங்கள் தடுக்கிறதுக்காக அது மாதிரிலாம் போட்டு தரோம் நாங்கள். அப்புறமேட்டு வந்து அந்த மெயில் அந்த மழை தண்ணி உள்ளே ஃபுல்லாக சுத்தமாக ஒரு சாரில் கூட வரக்கூடாதுனாக்கா ஒன் சைடு பிளாஸ்டிக்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் பண்ணித்தரோம். பிளாஸ்டிக்லாம் வச்சு பண்ணாக்கா உங்களுக்கு 85 ரூபீஸ் ரேட் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ரெண்டு பக்கம் பெயிண்டிங்னா உங்களுக்கு வந்து 70 ரூபீஸ் ரேட் வரும். ப்ளைனாக வேணுனா உங்களுக்கு வந்து 50 ரூபீஸ் ரேட் வரும் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஃபிட்டிங் சார்ஜெலாம் வந்து கிடையாது, நாங்கள் பண்ண மாட்டோம். எல்லாம் நீங்கள் தான் வாங்கிட்டு போய்ட்டு நீங்கள் தான் டிரான்ஸ்போர்ட்டு, நீங்கள் தான் எடுத்துகிட்டு போகணும், நீங்கள் தான் ஃபிட்டிங் பண்ணிக்கணும். மெட்டீரியல் மட்டும் நீங்கள் மெட்டீரியல் மட்டும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு தேவையானது உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு, ஃபிட்டிங் சார்ஜ் அது மாதிரி செஞ்சு கொடுக்கணுன்னா அதுக்கு சார்ஜஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஆமாம். இப்போ ஏதாவது ப்ராப்ளம் ரிப்பேர் அப்படின்னா அதெல்லாம் ரிப்பேர்னா நீங்கள் அவங்க கொண்டு வந்தால் சரி ஓகே, அப்படி இல்லை ஆட்டோவில் அனுப்பிச்சிட்டாங்கன்னா ஓகே, அப்படி இல்லை அவங்க தெரிஞ்ச வண்டி எதுவும் இல்லை அப்படின்னாக்கா நாங்கள் வந்து பார்த்துட்டு என்ன எதுன்னு அது ஆர்டர் ஒர்க் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா, இல்லை புதுசாக தான் பண்ணணுமா, இல்லை வேறு எதுனா அதில் காக்கா குருவிலாம் வந்து உட்காந்து அந்த இது கடித்து கடிக்க ஆரம்பிக்கும், ரோல் பண்ணியே வச்சுருந்தா அந்த மாதிரி ரோல் பண்ணியே வைக்கக்கூடாது. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது வந்து பண்ண முடியும் பண்ண முடியாது நேரில் பார்த்து சொல்லிவிடுவோம். இதுக்கெலாம் லைஃப் எவ்வளோ நாள் ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி வந்து பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால், ரிப்பேர் ஒர்க் பண்ணினே இருந்தால், ரோல் பண்ணுற கயிறு சைடில் டேப்பு இதெல்லாம் மாற்றிக்கினே இருந்தாக்க அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணினே இருக்கலாம் மேட்டை. இப்போ வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு மேட் வாங்கி போடுறாங்கன்னா ஒரு 5 இயர்ஸ் வரையும் அப்படியே வந்து விட்டுட்டாக்கா அதுக்கப்புறம் எனக்கு யூஸ் வந்துடுவோம் தான். அவங்க எதுவுமே ஆல்டர் ஒர்க்கு எதுவுமே பண்ண முடியாது, அது அதுக்கப்புறம் புதுசு தான் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து இந்த மழை பட்டே இருக்குல்ல, இதில் வந்து அந்த பெயிண்டிங் பண்ணணும், பாசனெல்லாம் வரும், நேச்சுரலாக போட்டால் பாசனம் வரும். மழை தண்ணியெலாம் படும்போது பெயிண்டிங் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு அந்த மாதிரி பாசனெல்லாம் வராது, கொசுலாம் வராது, இது போட்டாக்கா கொசுலாம் வராது, பூச்சி பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. நேச்சுரலாக போட்டாக்கா தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். ஸோ பேம்பூ ஸ்க்ரீனில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க, நிறைய வேரியேஷன் இருக்குது. உங்களுக்கு எதுவுமே வேணாம், பேசிக்காக வேணும் அப்படின்னா பேசிக்காகவும் இருக்குது, இல்லை மேலே வந்து இந்த வாட்டர் ப்ரூஃப் ஷீட்டு, இல்லை துணி போட்டு டிசைனாக கலர்ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எல்லாமே நிறைய பண்ணித்தராங்க. ஸோ உங்களுக்கு பேம்பூ ஸ்க்ரீன் தேவை, பால்கனிக்கு எதுக்காக தேவை, இல்லை காம்பவுண்ட் வால் போடணும், இல்லை நீங்கள் வந்து கார்டன் செட் பண்ணுறீங்க க்ரீப்பர் போடுறதுக்கு, ஸோ இதெல்லாம் தேவை அப்படின்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ரைஸும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ இந்த ரெண்டு ஷாப்ஸோட காண்டாக்ட் நம்பரும் நான் போடுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ உங்களுக்கு வந்து எது உங்களுக்கு பெட்டர் தருதோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து ஒரே ப்ராடக்ட்ஸாக செய்கிறாங்க, ஒரே ரேட்டு தான் ரெண்டு பேருமே. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல வேணா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் க்ளிக் பண்ணிடுவாங்க.